वेलकम टू हेल्थी फूड किचन इनके नम्बर सेटी नाट कंदरपोर करपटी पा ऊतिपो करपटी पा वेलपा कल रोम साफ्टा रोम नल ना एन और कंदरपोटर अभी वे मेतड ना साफ्टा एपी से पाकल इधर कप पचरस अर कप इटली अरसि अर उप उप रे टेबल स्पून वंदय वो कल टी स्पून इला अलस ना रे मण नेर ऊरा वो रे मण नेर ऊरा इंब करपटी वेलम कलपर करपटी मटमना कुछ कलर रोम डार रेडा करपटी रोम इनके वेलम कल नाम वो पागा नाम एड़क अलव के करपटी मटी ओं कप वो वेल कल नमक उन्ेकाल कपो इधर कपेकाल कप नचुपोटा उन्ेकाल कपे वो कटि कटिया नरेमारी वो ना कटिया पागा नम्बर अरसि ऊर काटी पागा वा पाग आर पाग ऊती नम अरेप इतना टी स्पून सुल टी स्पून सुप्शनल उड़कमना नहीं आना टेस्ट रोम वास रोम नल्टीना उन्ेकाल कप नम वम करपटी कल अद्क अर कप एं कपो कप अर कप तर अर कप तेल ऊतादी कटियाल करेजी इड़कटीर नाम एल्क उन्ेकाल कप वेलते वो तुवि सेत अरेवा कुमल नमक वरपटे कुछ कुमल पागा मारे आर वे नम अरे ऊतिकना नल्दू कसडन पांग कटियाल करेजी मणल मारि कुमल मारि पांग करपटेल एपुमे काटो अब अरेकूड इत ना आरटो मूड़ वीना अूट वेर्व वड़ी कटेपो मिचरकूट को आरटो आरन पूड़ वे ना आरी और कईपड़ अल्व के तेगा इत ते नमुक देव नम्बर पा ऊती अरेपर ते ना इतटे कुछ नईस अरेचिक अरेक ती ऊत पागे ऊती के मेडी दोसमा पदों नम्बर मिक्स अरेचदा मव कुछ सूडा இந்த சூடு ஆறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இத மூடி வச்சிருவோம் நம்ம எடுத்த கருப்பட்டி பாகுல ஒரு கால் டம்ளர் காண மிச்சம் இருக்கு உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா வேணும் நினைச்சீங்கனா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியா மட்டும் போயிர கூடாது நான் சொன்ன அளவுல தான் நீங்க வந்து அரை கப் தான் தண்ணி வைக்கணும் கூட பாகுகாச்சா கூட வச்சிட்டீங்கனா தண்ணியா போயிடும் பாகு இனிக்காது நம்ம இப்ப ஊத்தலாம் ओर दी कल की उड़ता ऊतन ऐन अचरस तंगीर इतमी पूरी मारे उपला वो तिरपी पटेको
இந்த கரண்டி வந்து இலக்கரண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏந்தலா இருக்கணும் கரண்டி, குழி கரண்டியா இருக்கக்கூடாது. ஏந்தலா இருந்தா தான் அழகா ஊத்த வரும் உங்களுக்கு. கரண்டி பாருங்க ஏந்தலா இருக்கு, குழியா இருக்கக்கூடாது. பனியா இருந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பலா எழும்பி வரணும். இந்த மாவை நீங்க ஃப்ரிட்ஜில் வந்து 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பணியாரம் மிச்சம் இருந்தாலும் மறுநாள் கெட்டு போகாது. இட்லி சட்டி ஆவியில் நீங்கள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பணியாரம் இந்த மாதிரி கரை கட்டி வரணும். இந்த ஓரம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பணியாரம் வந்து செட்டிநாட்டில் வந்து தீபாவளி கண்டிப்பாக சுடுவாங்க. எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது ஏற்கனவே வேறு மெத்தடில் வெள்ளை பாகு ஊற்றி நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி சிகப்பரிசியிலையும் செய்யலாம். சிகப்பரிசியில் நான் வந்து நாகூஸ் நலபாகத்தில் செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துருவங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.